எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதே இல்லை என்று சொல்லி என்னுடைய உள்ள கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்புக்குரியவளே, எத்தனையோ முறை எல்லா மனுஷரும் நம்மை மறந்து விடும் பொழுது நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் தான் நம்மளை மறந்துட்டார், ஆனால்தான் இவங்கெல்லாம் நம்மளை மறந்து விட்டார்கள் என்று நாம் கலங்கி போய்விடுகிறோம். யோசேப்பு அப்படி தான் கலங்கியிருப்பான். யோசேப்பு பான பாத்திர காரனுக்கு அவன் சொப்பனத்தை எல்லாம் அழகாய் விவரித்து சொன்னான். அது அப்படியே நடந்தது. சொல்லி முடித்து விட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சான். என்ன சொன்னான்? அவனை பார்த்து, சகோதரனே, நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை மறந்துடாத, நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன், நான் ஒரு தவறு செய்யலை, என்னை மறந்துடாத. ஆனால் அவன் மறந்து போனான். எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். எப்போ நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும், ஒரு நாள் காத்திருப்பான், ஒரு வாரம் காத்திருந்திருப்பான், ஒரு மாதம் காத்திருந்திருப்பான், ஒருவேளை ஒரு வருஷம் கூட போயிருக்கலாம், நல்ல செய்தியே வரல. ஆனால் தேவன் மறக்கவே இல்லை, தேவன் மறக்கவே இல்லை. நேரடியாக ஆண்டவர் பார்வோன் மூலமாய் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ மறந்துட்டோமே என்று சொல்லி அவன் அதை சொல்லுகிறான். தேவன் மேன்மையானதை மனுஷன் நினைவு கூறுவதை பார்க்கலாம், மேன்மையானதை தந்தார். அவை கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை மறக்கலை, நிச்சயமாய் நன்மையானதை தருவார். அன்புக்குரியவர்களே, நாம் யோவான் இரண்டாம் அதிகாரத்தை தியானித்து வருகிறோம். சுவையில்லாத ஒரு வாழ்க்கையை சுவை மிகுந்த வாழ்க்கையாய் மாற்றுகிற உன்னதமான தெய்வத்தை குறித்து தியானிக்கிறோம். முதலாவதாக யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் முதலாவது அவரை அழைத்தார்கள், இயேசு சிஷ்யர் அழைக்கப்பட்டிருந்தார். இரண்டாவது அவர் யார் என்பதை அறிந்தார்கள். மூன்றாவது அவர்களை அறிவித்தார்கள். நான்காவது இரண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, நான்காவதாக அவருடைய ஒரு அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். ஒருவள் இப்படி சொல்லலாம், கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அவர்கள் அதை அவர்கள் அர்ப்பணித்தார்கள் தங்களை வேலைக்காரரை நோக்கி. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, ஆண்டு மணவாளனை நோக்கி சொல்லலை, அல்லது பந்தி விசாரிப்புக்காரனை நோக்கி சொல்லலை, வேலைக்காரனை நோக்கி சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? பந்தி விசாரிப்புக்காரனை நோக்கி சொல்லியிருந்தால் அவர் 1008 கேள்வி திரும்ப கேட்டிருப்பார். ஐயா, அதெல்லாம் ஜாடிகள்லாம் அழுக்கு ஜாடிகை, அந்த ஜாடிகள்லாம் சுத்திகரிப்புக்கு வைக்கப்பட்டிருக்குது, இந்த ஜாடிக்கும் திராட்சரசத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஆர்டர் பயன்படுத்துகிற எல்லாரையும் பாருங்கள், எல்லாமே அழுக்கு ஜாடிகை தான், எல்லாராலும் தள்ளப்பட்ட ஜாடிகள், எல்லாராலும் இகழப்பட்டவள். அவர்களும் அந்த தேவன் கனப்படுத்தி பயன்படுத்துகிறார். ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைகளாய் மாற்றுகிறது. இப்படி பல காரியம் சொல்லி மணவாளனை சொல்லி, இந்த மணவாளன் ஐயோ தயவுசெய்து இதெல்லாம் செஞ்சிடாதீங்க. கர்த்தர் வேலைக்காரரை அழைத்தார். ஆண்டவருக்கு யார் தேவை? அறிவுள்ளவர்கள் அல்ல, ஞானிகள், அழகுள்ளவர்கள் அல்ல, அந்தஸ்துள்ளவர்கள் அல்ல, பராக்கிரமசாலிகள் அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வேலைக்காரர்கள் தேவை. தேவனுடைய ஊழியர் வேலைக்கார், தேவனுடைய ஊழியர் நீங்கள் செய்யணுமா? தேவனுக்காக அரிய பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா? நீங்கள் ஒருவேளை நடக்கலாம், குடும்பமே நம்மளை மதிக்கலை, இல்லை தேவன் உன்னை மதிக்கிறார். படிக்கிற இடத்துல நமக்கு மரியாதையே இல்லை, நல்லா படிக்கலை, ஆனால் கர்த்தர் உன்னை மதிக்கிறார். செய்த வியாபாரத்திலெல்லாம் தோல்வி, யாருடைய முகத்திலையும் பார்க்க முடியல, இல்லை தேவன் உன்னை பார்க்கிறார். ஆண்டோருக்கு வேலைக்காரர்கள் தேவை, சொன்னதை அப்படியே செய்கிறவர்கள். கல்லை புரட்டுங்க, ஐயோ நாருமே, ஆனால் புரட்டினார்கள். ஆண்டவர் நாரி போனதை உயிரோடு எழுப்பினார். குடும்பத்தில் கர்த்தர் அப்படி செய்வார். ஆண்டவர் அந்த வேலைக்காரர்களை நோக்கி ஆண்டவர் சொன்னார், அந்த ஜாடியை நிரப்புங்க. அது ரொம்ப அழகாய் வசனம் சொல்லுது,
அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அப்படி நிரம்பி தழும்பி வழியும்படியாய் அவைகளை கொஞ்சம் கூட இடம் கிடையாது அதில் நிரப்பினார்கள். ஒரு வேளை இடம் விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், கால் முக்கா ஜாடி அரை ஜாடி என்னமோ அவர் சொல்கிறாரு அப்படின்னு அவங்க கடமைக்காய் செய்திருந்தாங்கன்னு வைங்களேன், என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, என்னப்பா பெரிய அதிசயம், அவங்க அரை ஜாடி அவங்க நிரப்பியிருப்பாங்க, கொண்டு திராட்சை ரசத்தை பாதி ஊற்றி அதில் ஊற்றியிருப்பாங்க, அது திராட்சை ரசம் மாறிச்சு. ஆனால் தேவன் நல்லவர். தேவன் யார் யாரை வேலை வாங்கணும் கத்தருக்கு தெரியும், யாரை அழைக்கணும் கத்தருக்கு தெரியும், யாரை பயன்படுத்தணும் கத்தருக்கு தெரியும். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்கிறவர்கள் கத்தருக்கு தேவை. அந்த வேலைக்காரர் தங்களை அர்ப்பணித்த ஆச்சரியமான வேலைக்காரர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, இன்று கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டுமா? தேவன் சொல்வதை நீங்கள் முழுவதுமாய் நிறைவேற்றுங்க. அரைகுறையாய் கொஞ்சம் மாத்திரம் பாக்கி வச்சுருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லவே முடியாது. கொஞ்சம்தான், எல்லாம் சரி ஓகே ஆண்டவரே, இது கொஞ்சம்தான் கொஞ்சம்தான். ஆண்டவர் லோத்தை பார்த்து சொன்னார், மலைக்கு ஓடி போனார். அவன் சொன்னான், ஆண்டவரே தான் இந்த சின்ன பட்டணம் இருக்கு, அங்கே போயிடுறேன் நான், ஜீவன் தப்ப ஓடிப்போ, சமபூமியில் எங்கேயும் இல்லாதே, மலைக்கு ஓடி போனார். ஐயோ நான் ரொம்ப வயசானவன், எங்கே போயிடுறேன் அன்று உடனே சொல்ல, சரி உனக்காக நான் அதை அழிக்காம விடுறேன். ஆனால் என்ன நடந்தது, ஒரு சாபமான சந்ததிக்கு தகப்பனாய் மாறி. ஒருவேளை அவன் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு பலப்படுத்துகிற அவர் தானே, சொல்கிறவரும் அவர் தான், நிறைவேற்றுகிற அவர் தான், ஓடி போனால் ஓடி போகிற பலனை கத்த தருவார். அவன் அதுக்கு கீழ்ப்படியில, கீழ்ப்படிந்தான் விட்டு வெளியே வந்தான், ஆனால் முழுவதுமாக கீழ்ப்படியில. நடந்தது என்ன, அன்புக்குரியவளே, ஒரு சபிக்கப்பட்ட சந்ததிக்கு தாப்பனாய், மோவா பம்மோன் என்ற சபிக்கப்பட்ட சந்ததிக்கு தாப்பனாய் மாறினான் தேவப்பிள்ளைகளே. ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது முழு அர்ப்பணிப்பு, முழு அர்ப்பு, கொஞ்சம் பாக்கி அங்கங்கங்கே வச்சுருக்கிறேன் எனக்கென்று கொஞ்சம் ரிசர்வேஷன்ஸ், அதை கொஞ்சம் அப்படி அப்படி வச்சுருக்கிறேன், இதை கொஞ்சம் அப்படி வச்சுருக்கிறேன், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், 95% ஆண்டவருக்கு தான், ஆனால் 5% தான் எனக்கு, கொஞ்சம் அன்பு தேவனுடைய பிள்ளை நிறைய நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான வேலைக்காரர்கள் நிறைய நிரப்பினார்கள். இப்போ யாரும் ஒன்றும் பேசவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, சவுல் என்பவன் ஆச்சரியமான ஒரு ராஜா, அற்புதமான ஒரு ராஜா, ஆச்சரியமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் தன்னை அவனுக்கு அழைப்பு வந்த பொழுது தன்னை மிக 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 தாழ்த்தினான். ஆனால் சாமுவேல் அவனை பார்த்து எனக்காய் காத்துரு என்று சொன்ன பொழுது குறித்த நாள் வரை காத்திருந்தான். அதுக்கப்புறம் துணிகரம் கொண்டுட்டான், அதுக்குள்ளே அவனுடைய இருதயம் மாறிடுச்சு. துணிகரம் கொண்டான், கீழ்ப்படி தான், ஆனால் முழுவதுமாய் கீழ்ப்படியில் அவசரப்பட்டுட்டான், பலியிட்டான். தன்னுடைய மகிமையான ராஜ்யபாரத்தை ஒருவருக்குமே அப்படி நடக்கக்கூடாது. கடைசி வரை நாம் கீழ்ப்படிந்து சிறாய் ஓடி சிறப்பாய் ஓட்டத்தை ஜெயமாய் பிடிக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேலைக்காரர்கள் நிறைய நிரப்பினார்கள், நிறைய நிரப்பினார்கள். தேவன் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார், தன்னுடைய வல்லமை அவர்கள் மூலமாய் வெளிப்படுத்த, தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்க. முழு உலகமும் கீழ்ப்படியாமல் தான் விழுந்து போச்சு. அப்போ ஆண்டவர் யார் தேவை, கீழ்ப்படுகிறவர்கள் தான் தேவை. முழு உலகமும் கீழ்ப்படியாமல் விழுந்துருச்சு. இப்போ என்ன தேவை ஆண்டவருக்கு, கீழ்ப்படுகிற சில தேவை. அவர்களை வைத்து என்ன வேண்டுமானால் செய்வார். அவருடைய வாழ்க்கையை, அவருடைய நிலைமை, அவருடைய சூழ்நிலை பார்க்கவே மாட்டார் ஆண்டவர். கீழ்ப்படுதல் இருந்தால் போதும். அன்பு தேவப்பிள்ளையிலே, ஆண்டவருக்கு முழுவதுமாய் அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை காண போகிறீங்க. வாழ்க்கை இனிமேல் சுவை மிகுந்ததாய் மாறப்போகுது, அழகாய் மாறப்போகிறது, ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. தேவன் உங்களுக்கும் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை கத்த செய்ய போகிறார். கத்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளெஸ் யூ.